கதை நேரம். வாங்க, மிஸ் டோர்த்தியோட வகுப்பறை ஆரம்பிக்க போகுது. அவங்க சொல்ற புது கதைய தவற விட்டுற கூடாது. அது நிச்சயமா ரொம்ப அற்புதமா இருக்கும். ஆமா, அதனாலதான் நான் முதல் இடத்துல போய் உட்கார போறேன். ஆசிரியர் டோர்த்தி புது கதையை கேட்கறதுக்கு நீ தயாரா? நம்ம ஒன்னா உட்காந்து அதை கேட்கலாம், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா சாச்சா, நான் இந்த இடத்தை சூச்சூக்காக புடிச்சு வச்சிருக்கேன். அவதான் என்னோட நெருங்கிய தோழி. ஒன்னா உட்காரது எங்களுக்கு பிடிக்கும். ஓ சரி. சூச்சு இங்க வந்துட்டா. வா சூச்சு, வந்து என் பக்கத்துல உட்காரு. காலை வணக்கம் குழந்தைகளே. காலை வணக்கம் டோரதி அவர்களே. இன்னைக்கு புது கதைய கேட்க எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? அப்ப சரி, நாம இப்பவே ஆரம்பிச்சிடுவோம். ஜெயண்டோடைய தோட்டம். முன்னொரு காலத்துல ஒரு பெரிய மனிதர் இருந்தாரு. அவருக்கு ஒரு சின்ன பையனும் இருந்தான். அவன் மேல அவரு ரொம்ப அன்பு வச்சிருந்தாரு. அவங்க தங்கியிருந்த வீட்டுக்கு பக்கத்துல மரங்கள் நிறைந்த பெரிய பூங்காவும் இருந்துச்சு. அதுல மலர்களும் இருந்துச்சு, ஒரு அழகான ஊஞ்சலும் இருந்துச்சு. அந்த பூங்காவை கடந்து போன குழந்தைகள் அவரை பார்த்து, நாங்க எல்லாரும் இந்த பூங்காக்குள்ள வந்து மலர்களை பார்த்துட்டு ஊஞ்சல் ஆடலாமான்னு கேட்டாங்க. ஆனா அவரு எல்லாரையும் விரட்டி விட்டுடுவாரு. அது தன் பையன் விளையாடுறதுக்காக மட்டும்தான் சொல்லி அனுப்பிடுவாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பெரிய மனிதருடைய பையன் நாளாக நாளாக ரொம்ப வருத்தமாகிட்டே போனான். அது அவருக்கு கலக்கத்தை ஏற்படுத்துச்சு. நான் உன்னை எப்படி சந்தோஷப்படுத்துறது மகனேன்னு அவனை பார்த்து கேட்டாரு. ஓ அப்பான்னு குழந்தை பேச ஆரம்பிச்சது. இவ்ளோ அழகான பூங்காவை நாம மட்டும் வச்சுக்கிறதுல எந்த பயனும் இல்லைன்னு சொன்னான். மத்த குழந்தைகளும் உள்ள வந்து விளையாடுறத பாக்குறது தான் எனக்கு மகிழ்ச்சின்னு சொன்னான். தன் பிள்ளைக்காக மட்டுமே அந்த இடத்த வச்சிருந்தது எவ்வளோ பெரிய சுயநலம்னு அப்பதான் அவரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. ரொம்ப கொண்டாட்டமா இருக்க வேண்டிய குழந்தைகளை அவரு ஏமாத்தி இருக்காரு. அதுக்கப்புறம் ஓடி போய் பூங்காவோட கதவை திறந்து எல்லா குழந்தைகளையும் உள்ள வர சொல்லி வரவேற்பு கொடுத்தாரு. அப்புறம் அந்த நாள்ல இருந்து அந்த சுத்த வட்டாரத்திலேயே அந்த ஒரு பூங்கா மட்டும்தான் ரொம்ப சந்தோஷமான இடமா இருந்துச்சு. பிரமாதம், என்ன ஒரு அருமையான கதை டோரதி அவர்களே. அவர் தன்னோட தவற உணர்ந்துட்டாருன்றது எனக்கு சந்தோஷம்தான். இரு சாச்சா, அந்த ஊஞ்சல நான் சூச்சூக்காக வச்சிருக்கேன். அவதான் என்னோட நெருங்கிய தோழி. நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஊஞ்சல் ஆட போறோம். அண்ணா, சூச்சு தான் இன்னும் இங்க வரலையே. அவன் வர வரைக்கும் நான் விளையாடலாம்ல. இவன் சரியா தான் சொல்றான் சீக்கு. இப்போ இது கலியா தானே இருக்கு, இவன் இதுல விளையாடட்டுமே. ஆனா நான் இப்பதானே சொன்னேன், சூச்சு எந்த நிமிஷமும் இங்க வரலாம். நாங்க ஒன்னா ஊஞ்சல் ஆடுறதா நாங்க யோசிச்சிருக்கோம். நியாயமே இல்ல. நாங்களும் விளையாடணும்னு நினைக்கிறோம். சரி விடு, நானும் சிக்கவும் வேற எங்கயாவது போய் விளையாடுறோம். நல்லது, போய் கொண்டாடுங்க. அதோ சூச்சு, நான் இங்க இருக்கேன் சிக்கு. நம்ம ஒண்ணா ஊஞ்சல் விளையாடலாம். ஒன்னு ரெண்டு
பாத்தியா சீக்கா, ஜன்னல் ஓரமா ஒரு இடம் இருக்கு, அது காலியா இருக்கு. நாங்க உட்காரலான்னு நினைக்கிறேன். ஜன்னல் இருந்து வெளியே பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஆமா, உண்மைதான். சரி போ, அந்த இடத்துல உட்காந்துக்கோ சாச்சா. சரி. ஓ, ஹே சிக்கு, வா சாச்சா. நான் இந்த இடத்துல உட்காந்துக்கலாமா? இல்லை சாச்சா, நான் இதை சூச்சூக்காக பிடிச்சி வச்சிருக்கேன். கஸ்லி கிட்ட பேசிட்டு இருக்கா, இப்ப வந்துருவா. நான் தான் சொன்னேல, நாங்க நெருங்கிய நண்பர்கள். ஒன்னா வீட்டுக்கு போறது எங்களுக்கு பிடிக்கும். ஆனா இது நியாயமே இல்லையே சீக்கு. எது நியாயம் இல்ல சாச்சா? எல்லா இடத்துலயும் நீ இடத்த புடிச்சு வச்சுக்கிற. காலையிலயும் அப்படிதான், வகுப்பறையில இடத்த புடிச்சிட்ட. ஊஞ்சலையும் கொடுக்க மாட்ட சொன்ன. இப்போ இந்த ஜன்னலோட இடத்த கொடுக்க மாட்டேன் நான் சொல்ற. இது அவ்வளவுதான் சீக்கு, எல்லாத்தையும் நீயே வச்சுக்க முடியாது. நான் உட்காரதான் போறேன், ஜன்னல் பக்கத்துல உட்காருவேன். ஏய், முடியாது. சூச்சுவும் நானும் தான் இந்த ஜன்னல் ஓரமா உட்காருவோம். இல்ல, நான் விட மாட்டேன். இல்ல இல்ல, எனக்கு தான், எனக்கு தான், எனக்கு தான். இந்த சீட்டுக்கு ஆள் வராங்க. இல்ல, நான் தான் உட்காருவேன். நீ செய்ய முடியாது சாச்சா, நான் புடிச்சு வச்சிட்டேன். இங்க ஆள் வராங்க. இங்க யாரும் வரல. வேற யாரும் உட்கார கூடாதுன்னு நீ அடம் பிடிக்கிற. நீ அந்த கதையில வர பெரிய மனிதன் மாதிரி நடந்துக்கிற. சுத்தி இருக்கிற நல்ல விஷயங்கள் வேற யாருமே அனுபவிக்க கூடாதுன்னு நீ நினைக்கிற. இல்ல அச்சச்சு, நான் இவ்ளோ நேரம் அப்படியே நடந்துக்கிறேன். ஆமா சீக்கு, இவ சரியா சொன்னான். அந்த கதையில வந்த ஜெயிண்ட் மாதிரி தான் நீ நடந்துக்கிற. நீ சாச்சாவையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட. மனுச்சது, நான் யாரும் வருத்தப்படுறதுக்காக அப்படி செய்யவே இல்ல. நம்ம சூச்சுக்கு நல்ல இடம் கிடைக்கணும்ன்ற யோசனையிலேயே இருந்துட்டேன். ஆனா அதுக்காக நான் இவ்வளவு மோசமா நடந்துகிட்டேன்னு எனக்கு புரியவே இல்ல. இது வரைக்கும் நானும் சூச்சுவும் ஒன்னாவே விளையாடி பழகிட்டோம்ல. எல்லா இடத்துலயும் நல்ல இடத்த அவளுக்கு புடிச்சு வச்சு அவ எனக்கு எவ்வளவு முக்கியம்னு நான் அவளுக்கு காமிக்க நினைச்சேன். அவ சிறப்பானவனு புரிய வைக்க நினைச்சேன். நான் உனக்கு எவ்வளவு முக்கியமானவன் உணர்த்த நினைச்சது புரியுது. ஆனா நான் உன் கூட எங்க உட்கார்ந்தாலும் அதையே தான் உணர்வேன். ஆனா நான் என்ன பண்ணிட்டேன் பாரு. உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக என்னோட மத்த நண்பர்களை கஷ்டப்படுத்திட்டேன். ஹே, இருக்கட்டும், விடு சீக்கு. ஓ சாச்சா, நான் மோசமா நடந்துகிட்டதுக்கு என்ன மன்னிச்சிரு. இன்னைக்கு நான் உன்னை வருத்தப்படுத்தி இருக்க கூடாது. நீயும் எனக்கு ரொம்ப முக்கியமானவன் தான், அத நீயும் புரிஞ்சுக்கோ. இனிமே நான் உன்கிட்ட சுயநலமா நடந்துக்க மாட்டேன்னு சத்தியம் பண்றேன். நண்பர்கள் தானே? நண்பர்கள் தான். சாச்சா, ஜன்னலோர இருக்கைய நீயே எடுத்துக்கோ. ஏன்னா நான் இன்னைக்கு நடந்துகிட்டதுக்கு வருத்தப்படுறேன்னு உனக்கு புரிய வைக்க. இது ஒரு நல்ல குணத்தை காட்டுது சீக்கு. ஆனா நம்ம எல்லாரும் ஜன்னலோட உட்காந்து ரசிக்க ஏதாவது ஒரு வழி இருக்கும். இது நல்ல யோசனை சாச்சா. நான் ஒண்ணு சொல்லவா, ஒவ்வொரு நாளும் நம்ம மாத்தி மாத்தி அங்க உட்காந்துக்கலாம். அப்ப இன்னைக்கு இந்த ஜன்னலோர இருக்கையில உட்காரது ஓம் ஒரு சாச்சா. ரொம்ப நன்றி சீக்கு. பார்த்து ரசிச்சுக்கிட்டே வா சாச்சா. வெளிய பார்த்து ரசிக்கிற வாய்ப்பு எங்களுக்கும் கிடைக்கும். சீக்குவுக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். சாக்லேட், வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி, இந்த சுவைகள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எல்லாத்தையும் சாப்பிடவா மாமி? அதுக்கு அடுத்த நாள் சீக்கோட ஆசிரியை ஒரு விஷயத்த அறிவிச்சாங்க. நாம எல்லாரும் இந்த வாரத்துல ஒரு நாள் பீச்சுக்கு போறோம். இந்த சுற்றுப்பயணத்துல யாரெல்லாம் சேரணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க நிச்சயமா கைய தூக்கியே ஆகணும். சீக்கு அந்த சுற்றுப்பயணத்தை நினைச்சு ரொம்ப ஆர்வமா இருந்தா. நாம அந்த பீச்ல நிறைய விளையாடலாம் சூச்சு. அன்னிக்கு சாயங்காலம்
சீக்கு அவங்க அம்மா ஃப்ரிட்ஜுக்குள்ள நிறைய ஐஸ்கிரீம் வைக்கறத அவ பார்த்தா. ஐஸ்கிரீம் அம்மா, நான் ஒண்ணு எடுத்து சாப்பிடவா? வேண்டாம் சீக்கு, நீ தினமும் ஐஸ்கிரீம் சாப்பிட கூடாத. நிறைய சாப்பிட்டீன்னா உனக்கு ஜுரம் வரலாம். சீக்கோட அம்மா சமையல் அறைக்கு போனதும் சீக்கு ஒரு குறும்புத்தனமான வேலைய பண்ணா. யாருக்காவது ஒண்ணு வேணுமா? அடுத்த நாள் யாரும் பார்க்காத நேரத்துல சீக்கு இன்னொரு ஐஸ்கிரீமையும் எடுத்துக்கிட்டா. அதுக்கு மறுநாளும் அவ ஐஸ்கிரீம்களை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா. அப்புறம் பீச்சை சுத்தி பாக்கிறதுக்கான நாளும் வந்தது. சீக்கு, டைம் ஆகுது, எந்திரி. சீக்குவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு. என்ன மன்னிச்சிரு சீக்கோ, இன்னைக்கு நீ வீட்ல தான் இருந்த ஆகணும். சீக்குவால இன்னைக்கு பீச்சுக்கு போக முடியல. உனக்கு எப்படி ஜுரம் வந்துச்சுன்னு எனக்கு புரியல சீக்கு. அம்மா, நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்த ஐஸ்கிரீம் நான் எடுத்து சாப்பிட்டுட்டேன். சொல்ல போனா தினமும் ஒவ்வொரு ஐஸ்கிரீமா சாப்பிட்டு இருந்தேன். ஓ சீக்கு, நீ அத பண்ணிருக்க கூடாதுன்னு தோணுது, அதனாலதான் உனக்கு ஜுரம் வந்திருக்க. இத சாப்பிட்டீன்னா ஓரளவுக்கு குணமாகும். ஆனா பேராசை மட்டும் எப்பவுமே கூடாது. அளவுக்கு அதிகமா எதையும் சாப்பிட கூடாது. அதுவும் நான் சாப்பிட கூடாதுன்னு சொல்லும் போது. அடுத்த நாள் சீக்கு தான் குணமாயிட்டத உணர்ந்தா. ஹாய் அம்மா. சீக்குவோட அம்மா அவளை வெளியில கூட்டிட்டு போனாங்க. அவளுக்கு இன்ப அதிர்ச்சியும் கொடுத்தாங்க. ஹாய் சீக்கு, சூச்சு, சாச்சா, கர்ஸ்லி, இது நான் எதிர்பார்க்கவே இல்ல. சீக்கு அன்னைக்கு கடற்கரையில ரொம்ப சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தா. தான் அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தையும் அவ காப்பாத்தினா. அதுக்கப்புறம் அவ பேராசப்படவே இல்லை.